ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டைக்கோஸும் மீல் மேக்கரும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சமையல் பண்ணும்போது உங்கள் கூட ஒரு ஃபன் கேம் விளையாடலாம்னு நினச்சேன். அதனால் ஒரு பாடலோட மிடில் பார்ட் ஆஃப் த சாங்கை வந்து நான் பாட போகிறேன். அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 50 கிராம் வந்து மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சுட தண்ணியில் 5 நிமிடம் ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு ரன்னிங் வாட்டரில் 4-5 வாட்டி வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பவும் அந்த தண்ணியும் புழிஞ்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த மீல் மேக்கரில் இருக்க ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட், அதாவது நான்வெஜ் டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முட்டைக்கோஸ், 200 கிராம் முட்டைக்கோஸை பொடி பொடியாக இந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா பொடி பொடியாக நறுக்குனா தான் இந்த டிஷ்ஷுக்கான டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். அதனால் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த மீல் மேக்கரோட கூட இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு நொர நொரன்னு ஒரு கோரஸ் பதத்துக்கு நான் அரைச்சி கொண்டு வர போகிறேன். ரொம்பவும் மழமழன்னு அரைக்கக்கூடாது, இதோ இந்த பதத்துக்கு அரைக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப கொழ கொழன்னு அரைச்சோன்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். தண்ணியே சேர்க்காமல் அரைங்க, அது போதும். அப்புறம் ஒரு பவுல் எடுத்து நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முட்டைக்கோஸு, அதுவும் அந்த மீல் மேக்கரும் அந்த இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கோங்க, நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 தேக்கரண்டி மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அதை போட்டுட்டு நம்ம உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டுக்கிட்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி 1 சொட்டு கூட விடாதீங்க, ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே தண்ணி இருக்கும். ஸோ அதனால் தண்ணியே விடாமல் அப்படியே பிசைஞ்சு ஒரு 5 நிமிடம் வச்சிங்கனாலே போதும், இதுக்கு தேவையான தண்ணி அதுவே வந்து உருவாகிவிடும். ஏன்னா முட்டைக்கோஸில் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதனால் தண்ணி வந்து அதுவே வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் தண்ணியே விடலை, ஆனால் கரெக்டான பதத்துக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாணலில் எண்ணெயை வச்சு அதில் குண்டு குண்டாக வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பாடல் பாட போகிறேன்னு, அந்த பாடல் பாடுறேன். நீங்கள் அந்த பாடல் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணிரண்டில் ஏதோ மின்னல் ஒன்று பாயும், ஆனாலும் என்னதாகம், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்னதாகம். இது என்ன பாடல் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பொறிச்சு எடுத்துட்டேன், இதை ஒரு தட்டில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டூப்பர் டிஷ் வந்து தயாராகிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.